வணக்கம். 4 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வத்தல் மலையில் பழங்குடியின மக்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடல். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு படிப்படியாக நிறைவேற்றும் என உறுதி. கூடங்குளத்தில் மேலும் ஒரு அணுக்கழிவு மையம் அமைக்க மத்திய அரசு அனுமதி. அணுக்கழிவுகளை சேகரித்து வைப்பது மிகப்பெரும் ஆபத்தாக அமையும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு எச்சரிக்கை. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட 17% கூடுதல் மழை பொழிவு. வேலூர், திருப்பத்தூர் உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதில் என்ன சிரமம் என உயர்நீதிமன்றம் கேள்வி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் விளக்கம் அளிக்க உத்தரவு. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் 3 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடல், மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு எதிரான வழக்கு. விசாரணையை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் முடக்கி வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புகார். இந்திய விமானப்படை தலைமை தளபதியாக பணியாற்றிய பதாரியா ஓய்வு. விமானப்படையின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றார் பிஆர் சௌதாரி. மேற்குவங்கத்தின் 3 தொகுதி இடைத்தேர்தலில் பலத்த பாதுகாப்பிற்கிடையே வாக்குப்பதிவு. மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூரில் பிற்பகல் 3 மணி வரை 48% வாக்குப்பதிவு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் முடிவு. பாரதிய ஜனதாவில் இணையும் எண்ணமில்லை என்றும் விளக்கம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி 3 நாட்கள் மதுக்கடைகளை அடைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 6 முதற்கட்ட தேர்தல் நடக்கும் நிலையில் அப்பகுதிகளில் அக்டோபர் 4 முதல் 6 வரை மதுக்கடைகள் மூடப்படும். அக்டோபர் 9 2ம் கட்ட தேர்தல் நடக்கும் நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் 7 முதல் 9 வரை மதுக்கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோன்று வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அக்டோபர் 12 அப்பகுதிகளில் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மதுபான கூடங்கள் மூடப்பட உள்ளன. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தோல்வியுற்ற பிறகும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மம்தா பானர்ஜி பதவியை தக்கவைக்க 6 மாதத்திற்குள் எம்எல்ஏ ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். இந்நிலையில் சம்சர்கஞ்ச், ஜங்கிபூர் மற்றும் பவானிபூர் ஆகிய தொகுதிகளில் மேற்குவங்கத்தில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து பிரியங்கா திப்ரேவலை வேட்பாளராக பாரதிய ஜனதா களமிறக்கியுள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மற்ற 2 தொகுதிகளை காட்டிலும் பவானிபூரில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 3 மணி அளவில் சம்சகஞ்ச் தொகுதியில் 72.45% மற்றும் ஜங்கிபூரில் 68.17% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் பவானிபூரில் 48.08% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. அசம்பாவிதங்களை தடுக்கும் நோக்கில் வாக்குச்சாவடி மையங்களில் துணை ராணுவம், இந்தோ திபெத் படை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஆங்காங்கே வாக்குச்சாவடி மையங்களை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பாஜக வேட்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக பஞ்சாப் மாநில முன்னாள் முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். எனினும் பாஜகவில் இணையும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பஞ்சாப் மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதன் விளைவாக அண்மையில் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவராக நவ்ஜோத் சிங் சித்து நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஆதரவாகவும் அமரிந்தர் சிங்கிற்கு எதிராகவும் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தினர். மேலும் கட்சியில் தான் அவமதிக்கப்படுவதாக கூறி சோனியா காந்தியின் அறிவுரைப்படி அமரிந்தர் சிங் முதலமைச்சர் பதவியை அண்மையில் ராஜினாமா செய்தார். இதையடுத்து சரண்ஜித் சிங் சன்னி முதலமைச்சராக தற்போது பொறுப்பில் உள்ளார்.
இந்த சூழலில் ராஜினாமா செய்த அமரிந்தர் சிங் அமித்ஷாவை டெல்லியில் அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து பேசினார். இதன் மூலம் அமரிந்தர் சிங் பாஜகவில் இணையுள்ளதாக தகவல்கள் கசிந்தன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அமரிந்தர் சிங் விவசாயிகள் போராட்டம் குறித்து அமித்ஷாவிடம் பேசியதாகவும் பாஜகவில் இணையும் எண்ணம் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் காங்கிரசிலிருந்து விலகுவதற்கான கடிதம் விரைவில் அளிக்கப்பட இருப்பதாகவும் அமரிந்தர் கூறியுள்ளார். தனது டெல்லி பயணம் அரசியல் சார்ந்தது இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மதுரையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி சாதித்த பகுதியில் சனிக்கிழமை நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றார். பாப்பாப்பட்டி கிராமத்தை மு க ஸ்டாலின் தேர்வு செய்தது ஏன்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா தொற்று பரவல் குறைந்த நிலையில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நாளில் கிராம சபை கூட்டங்களை நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடக்காத பகுதிகளில் உள்ள கிராமங்களில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் 2006 உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம் ஆகிய கிராம ஊராட்சி தலைவர் பதவிகளை பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்டதால் நீண்ட காலமாக நடைபெறாமல் இருந்த உள்ளாட்சித் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இதேபோல தேர்தல் நடத்தப்படாமல் இருந்த விருதுநகர் மாவட்டம் கொட்டக்கச்சியேந்தல் ஊராட்சி மன்ற உறுப்பினர் தேர்தலையும் அவர் நடத்தி காட்டினார். அதன் பிறகு 2006 நவம்பர் 11 சென்னை கலைவாணர் அரங்கில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற சமத்துவ பெருவிழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கிராம ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி நேரில் அழைத்து பொன்னாடை அணிவித்து கேடயங்கள் வழங்கி கௌரவித்தார். பாப்பாப்பட்டி உள்ளிட்ட 3 கிராம ஊராட்சிகளில் அமைதியாக தேர்தலை நடத்தி ஜனநாயக கடமையாற்றிய அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த உதயச்சந்திரன் IAS தற்பொழுது முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக உள்ளார். இவரது ஆலோசனையின் அடிப்படையிலேயே தற்பொழுது தமிழகம் முழுவதும் நடத்தப்படவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மதுரை பாப்பாப்பட்டியை முதலமைச்சர் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சரின் வருகையை ஒட்டி பாப்பாப்பட்டி பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அனிசேகர், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தற்பொழுது நடைபெறவுள்ள 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வெற்றி பெற முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதற்கு பதிலடி தரும் விதமாகவே பாப்பாப்பட்டிக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்வதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் வெற்றி. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் தென்மேற்கு பருவமழை சராசரியை விட 17% கூடுதலாக பெய்துள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலடுக்கு சுழற்சி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 26 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 14 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 1 மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாக கூறினார். அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடுதலாக 68% மழை பதிவாகியிருப்பதாகவும், திருப்பத்தூர், தேனி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட 50% அதிகமாக மழை பெய்திருப்பதாகவும் பாலச்சந்திரன் கூறினார். அதேநேரம் செங்கல்பட்டு, காரைக்கால், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட 10-15% குறைவாக மழை பெய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னைக்கான சராசரி மழை அளவு 46 என கணிக்கப்பட்ட நிலையில் 50 கிடைத்திருப்பதாகவும், இது இயல்பை விட 7% அதிகம் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 17% கூடுதலாக தென்மேற்கு மழை பெய்திருப்பதாக அவர் கூறினார். ஜூன் 1 முதல் செப்டம்பர் 30 வரையிலான தென்மேற்கு பருவமழை கணக்கீட்டு காலத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 39 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தில் இயல்பு அளவு 33 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 17% அதிகம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் கனமழையும், சென்னையின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக பாலச்சந்திரன் கூறியிருக்கிறார். அக்டோபர் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.
வட தமிழக மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கத்தி, வாள், வீச்சரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் தயாரிப்பை அனைத்து காவல் ஆணையர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிக்க வேண்டும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினருக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை தயாரிப்பவர்கள் மற்றும் தயாரிக்கும் இடங்களை கண்டறிய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை வாங்க வருவோரின் பெயர், கைபேசி எண், எந்த காரணத்திற்காக வாங்குகிறார் என்பன போன்ற விவரங்களை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், விவசாயம் மற்றும் வீட்டு உபயோகம் தவிர மற்ற காரணங்களுக்காக கத்தி போன்றவற்றை அடையாளம் தெரியாத நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்றும் கத்தி உற்பத்தியாளர்களுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கத்தி விற்கும் கடை மற்றும் பட்டறைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் சைலேந்திரபாபு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கோயம்பேடு மலரங்காடியில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்தடுத்த சுப முகூர்த்த நாட்கள் காரணமாக கடந்த வாரங்களில் பூக்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக புரட்டாசி மாத கோயில் நிகழ்ச்சிகள் களையிலிருந்து காணப்படுகின்றன. இதனால் பூக்களுக்கான தேவை குறைந்துள்ளதால் கோயம்பேடு மலரங்காடியில் ஒரு கிலோ மல்லிகை 400 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 200 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. அத்துடன் சம்பங்கி 50 ரூபாய்க்கும் சாமந்தி 100, ரோஜா 70, அரளி 80 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் இன்பதுரை தொடுத்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், கடந்த உள்ளாட்சித் தேர்தலைப் போலவே வாக்குப்பெட்டிகளை ஸ்ட்ராங் ரூமிற்கு கொண்டு செல்வதையும் அங்கிருந்து வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்வதையும் வீடியோ பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறினார். இதை கேட்ட நீதிபதிகள், தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் எந்த புகாருக்கும் இடம் தராத வகையில் மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது அவசியம் என்றும், வாக்குப்பதிவின் போது வீடியோ பதிவு எடுக்க வேண்டியது கட்டாயம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தேர்தலில் என்னென்ன நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து அரசு அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள், கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை நாளை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என அரசு வழக்கறிஞருக்கு ஆணையிட்டனர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள், டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு, இந்த சூழ்நிலையில் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தணும், அது ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு இருக்கிற அரசுக்கு இருக்கிறது, எனவே இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார்கள். நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் தேங்கி கிடந்த குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் கடந்த 2 மாதங்களாக முறையாக குப்பைகள் அகற்றப்படாததால் மலைபோல் தேங்கி துர்நாற்றம் வீசியது. அருகிலேயே இரத்த பரிசோதனை மையம், சித்த மருத்துவ பிரிவு, மருந்துகள் வழங்கும் இடம் ஆகியவை இருப்பதால் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளுக்கு தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் குப்பைகளை உடனடியாக அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி நகராட்சி ஊழியர்கள் அரசு மருத்துவமனையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கொடைக்கானல் நகரில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உணவகங்களில் நடத்திய திடீர் சோதனையில் 70 கிலோ காலாவதியான இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. உணவு விடுதிகளில் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மூஞ்சிக்கல், லாஸ்கட் சாலை மற்றும் 7 ரோடு சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது கெட்டுப்போன நிலையில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, அதிக வண்ணம் சேர்க்கப்பட்ட இறைச்சி, மீன் ஆகியவையும், பிரியாணி, பரோட்டா உள்ளிட்ட உணவுகளும் இருந்ததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டன. சோதனையின் போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் சிக்கின. காலாவதியான உணவுப் பொருட்களை விற்றால் உணவக உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்தனர்.
பெண்களின் தொழில்நுட்ப திறன் அதிகாரத்திற்காக 10 அமைப்புகளுக்கு 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ரிலையன்ஸ் பவுண்டேஷன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் பாலிடம் சார்ந்த டிஜிட்டல் இடைவெளியை நிரப்புவதற்காக ரிலையன்ஸ் பவுண்டேஷன் உடன் USAID என்ற அமைப்பு இணைந்து செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. அதன்படி விமன் கனெக்ட் சேஞ்ச் இந்தியா அமைப்பு வழியாக நிதி உதவி பெறுவதற்காக நாடு முழுவதிலும் இருந்து 10 அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வான அனுதீப் பவுண்டேஷன், TNS இந்தியா அறக்கட்டளை உள்ளிட்ட 10 அமைப்புகளுக்கு 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ரிலையன்ஸ் பவுண்டேஷன் கூறியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ரிலையன்ஸ் பவுண்டேஷன் நிறுவனர் நீட்டா அம்பானி, வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் சேர்ந்த பெண்கள் திறன் அதிகாரம் பெறுவதே தங்கள் அமைப்பின் நோக்கமாக இருந்து வருகிறது என கூறினார். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலில் 20 கிலோ தங்கம் இருப்பதாக அதன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோயில்களில் பயன்படுத்தப்படாமல் உள்ள நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றி அதன் மூலம் வருவாயிட்ட இந்து சமய அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது. அதன்படி அறநிலையத்துறையின் கீழ் உள்ள அனைத்து கோயில்களிலும் உண்டியலில் கிடைக்கப்பெற்று பயன்படுத்தப்படாமல் இருக்கும் நகைகளின் அளவு குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. இந்நிலையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் 20 கிலோ தங்கம் இருப்பதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நகைகள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மேலூர் பேருந்து நிலையத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலூரில் இருந்து நாவினிப்பட்டி வழியாக செல்லக்கூடிய நகர பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிலரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் விரட்டி விரட்டி தாக்கிக் கொண்டதால் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் பீதியடைந்தனர். இதையடுத்து போலீசார் வருவதைக் கண்டு அனைவரும் தலைதெறிக்க ஓடினர். இது தொடர்பாக தமிழ்ச்செல்வன் என்பவரை கைது செய்த போலீசார் CCTV கேமராவை ஆய்வு செய்து மற்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இடைவேளைக்கு பிறகு தொடரும் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மைய கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 10 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடத்தில் பச்சிளங்குழந்தைகளுக்கான 95 படுக்கைகள் உட்பட 200 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையமும் அதில் இடம்பெற்றுள்ளது. புதிய கட்டடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்குள்ள ஆக்ஸிஜன் கட்டுப்பாட்டு அறை, பார்வையாளர்கள் காத்திருப்பு பகுதி, அறுவை சிகிச்சை அறை ஆகியவற்றை பார்வையிட்டார். மருத்துவ பணியாளர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 7 கிராம ஊராட்சிகளை பாராட்டி அதன் தலைவர்களுக்கு பரிசு வழங்கிய முதலமைச்சர் 3 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தினை வழங்கினார். பள்ளிக்கல்வித்துறை உள்ளிட்ட வெவ்வேறு துறைகளுக்கு உரிய 17 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 11 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஒகேனக்கல் அடுத்த யானைப்பள்ளம் பகுதியில் உள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையம், நீரேற்று நிலையம் மற்றும் காவிரி ஆற்றில் உள்ள நீர் உறிஞ்சும் நிலையம் ஆகியவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். கூட்டு குடிநீர் திட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். 2006 துணை முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலினால் தொடங்கப்பட்டதே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கல்லிருந்து தருமபுரி திரும்பிய போது திடீரென பெண்ணாகரம் பகுதியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதிக்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்கள் தங்கும் அறை, சமையலறை மற்றும் கழிவறை போன்றவற்றை பார்வையிட்ட முதலமைச்சர் அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என மாணவர்களிடமும் கேட்டறிந்தார். அங்கிருந்து விஜய் என்ற மாணவரது பிறந்தநாள் என்பதை அறிந்து அவருக்கு முதலமைச்சர் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தருமபுரியை அடுத்த வத்தல்மலை மலை கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2116 பயனாளிகளுக்கு 16 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மலைவாழ் பழங்குடியின மக்களிடம் கலந்துரையாடினார். அப்போது அம்மக்கள் விடுத்த கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகளை சொன்னோம். அந்த 505 வாக்குறுதிகளில் நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்றேன், 202 வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறோம்.
அந்த 202 வாக்குறுதிகளை பலத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நிறைவேற்றுவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றி கொடுப்போம் என்று அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கூடங்குளத்தில் மேலும் ஒரு அணுக்கழிவு மையம் அமைக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு பூவுலக நண்பர்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் 2 அணு உலைகள் மூலம் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெறுகிறது. அதே வளாகத்தில் மேலும் 1000 மெகாவாட் உற்பத்திக்காக 4 அணு உலைகள் அமைக்கும் பணியும் அணுமின் சக்தி கழகத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் 3 மற்றும் 4 அணு உலை கழிவுகளை அதே வளாகத்தில் சேமிக்க கடந்த August 23 அணுசக்தி ஒழுங்காற்று வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இந்த முடிவானது 2013 உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை மத்திய அரசு மதிக்காமல் செயல்படுவதாக உள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் சாடியுள்ளனர். பூவுலகின் நண்பர்களால் 2012 தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆழ்நில கழிவு மையத்தை 5 உலைக்கு வெளியே உருவாக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உச்சநீதிமன்றம் விதித்தது. இந்த தீர்ப்பளித்த 5 முடிந்துவிட்ட நிலையில் அங்கு இதுவரை ஆழ்நில கழிவு மையம் அமைக்கப்படவில்லை. மாறாக அடுத்த 5 அமைப்பதாக மத்திய அரசு கோரிக்கை விடுத்ததையும் உச்சநீதிமன்றம் ஏற்று அனுமதி அளித்துள்ளது. இந்த சூழலில் முதல் 2 அணு உலை கழிவுகள் கொட்டும் இடமே இறுதியாகாத நிலையில் நிரந்தரமாக அனைத்து கழிவுகளும் வளாகத்திலேயே கொட்டும் சூழல் ஏற்படுமோ என்றும் பூவுலகின் நண்பர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ரவுடிகளை ஒடுக்குவதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போன்று தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுவதாக செல்லூர் ராஜு நேற்று கூறியிருந்தார். இதற்கு வெளிநாட்டு விஞ்ஞானிகளே முதலமைச்சரை பாராட்டும் நிலையில் உள்ளூர் விஞ்ஞானி பாராட்டியதில் வியப்பில்லை என்று தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்று பதிலளித்துள்ளார். இரண்டாவது, ரவுடி தொலைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அதையும் அடக்க வேண்டும் அம்மான்னு சொன்னேன். அதே மாதிரி ரவுடிகளையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது பிறகு தான் மதுரையில் ரவுடி தொல்லையே குறைஞ்சது. அதே மாதிரி இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் இப்போ ரவுடிகள்லாம் பிடித்திருக்கிறார். இப்போ தலைவர் அவர்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியது போன்று நம்முடைய சட்டமன்றத்தில் பேசுகின்ற நேரத்தில் தெளிவாக குறிப்பிட்டார். இது நமது அரசு என்ற எண்ணம் அனைவருக்கும் வருகின்ற விதத்தில் நாம் செயல்பட வேண்டும் என்ற உறுதியை கொடுத்தார். அதே போன்று அவர் செயல்பட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள்லாம் பாராட்டி இருக்கின்றார்கள். இப்போது நம்முடைய உள்ளூர் விஞ்ஞானியும் அதை பாராட்டி இருக்கின்றார். இதில் வியப்பதற்கு எதுவும் இல்லை. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.